திண்டுக்கல் மக்களவைத் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாயுடுபுரம், பாம்பார்புரம், மூஞ்சிக்கல், பள்ளங்கி, வில்பட்டி, அட்டுவம்பட்டி, மன்னவனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அவர் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பேசிய அவர், நடைபெறவுள்ள தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் என்றும் இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தேர்தல் என்றும் கூறினார். 10 ஆண்டுகளாக வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதையே பிரதமர் வழக்கமாக வைத்திருப்பதாகவும் விமர்சனம் செய்தார். இவர்கள் 10 ஆண்டு காலம் என்ன செய்திருக்கிறார் என்பதனை நீங்கள் அறிவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாத ஒரு ஆட்சி 10 ஆண்டு காலம் இந்திய ஒன்றியத்திலே பிரதமராக இருந்து வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்வதை மட்டுமே வழக்கமாக வைத்திருந்தார் ஒரு பிரதமர் மோடி அவர்கள். நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நம்முடைய அண்ணன் சச்சிதானந்தம் அவர்கள் நேற்றைக்கு பள்ளியிலே பேசுகிற பொழுது சொன்னார், வழக்கமாக 100 நாட்களுக்கு மேலே நாடாளுமன்றத்தை நடத்துவது வழக்கமாக இருந்தது. மோடி பிரதமராக வந்ததற்கு பிறகு 38 நாளிலிருந்து 45 நாட்களாக அது குறைந்திருக்கிறது என்று சொன்னார்.